நல்ல விடம் தான் பொதுவாக நமது நாட்டு மக்களுக்கு பொருளாதார இழப்பு உயிரிழப்பு மான இழப்பு அமைதியின்மை குடும்பத்தில் அமைதியின்மை எல்லாவற்றையும் ஏற்படுத்துவதற்கு மூல காரணமாக மதுப்படக்கம் இருக்கிறது ஒரு தந்தை இதில் போயிட்டு எல்லா செல்வத்தையும் இழக்கும் போது உடைப்பினுடைய வருவாய் எல்லாம் இழக்கும் போது அவர் பிள்ளைய சரியாக படிக்க வைக்க மாட்டார் கவனக்குறைவு ஏற்படும் பிள்ளைங்களும் சரியாக படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு கவனிச்சு ஏற்படும் தவறான வழி ஏதோ போயிடுவாங்க போய்விடும் எனவே அந்த மாநாட்டில் எல்லாரும் வரலாம் ஆனா இதை வலியுறுத்தக்கூடியவங்க வரலான்னு சொல்லி அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்து விட்டார் அதுதான் நீங்க பேசும் பொருள் ஆய்வு கட்சி நலனை பார்க்கல நாட்டு நலனை பார்ப்பதனால் நான் திமுக கூட்டணியினு நீடிக்கிறனர் பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான சக்தி என்பதனால் அதோடு இருக்கிறேன்னு சொல்லி பலமுறை திரும்ப அவளவன் சொல்லியிருக்காரு கட்சியினருக்கே விளக்கக்கூடிய நிலைமை என்னன்னா வந்து ரொம்பவும் குமைந்தார்கள் இவ்வளவு தூரம் நம்ம பெரிய அரசியல் சக்தியா இருக்கிறோம் நம்மளுக்கு ரெண்டே நாடாளுமன்ற இடத்தான் கொடுக்குறாங்க ஆரே சட்டப்பேரவை திட்டத்தை கொடுக்குறாங்க இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த குமைச்சல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு திமுக கூட்டணி அவர்களுக்கு ஒரே இடம் தரல அப்படின்றது தராது அப்படின்றது ஒரு இடையம் ஆனால் எதிர்காலத்தை அதையே பிடிச்சிக்கிட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது எனவே அவர்களும் அணிமாற்றம் செய்யலாம் இல்லாத அவர்களே ஒரு அணியை கூட உருவாக்கலாம் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படாத நிலை சமூக பொருளாதார நிலையில் மேம்பாடு பெரிதாக ஏற்படாததற்கு திட்டங்களில் நடைபெறக்கூடிய ஊழலே காரணம் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் வணக்கம் தொடர்களே செய்த இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் அடைகின்றேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி தங்களுடைய கட்சியின் சார்பாக நடத்தக்கூடிய அந்த மது விலக்கு முழுமையாய் நடைமுறைப்படுத்த வேண்டும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதனை ஆதரிக்கக்கூடியவர்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் வந்து கலந்து கொள்ளலாம் அதிமுக உட்பட என்று சொல்லி ஒரு அடைப்பை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது நல்ல விட பொதுவா நமது நாட்டு மக்களுக்கு பொருளாதார இழப்பு உயிரிழப்பு மான இழப்பு அமைதியின்மை குடும்பத்தில் அமைதியின்மை எல்லாவற்றையும் ஏற்படுத்துவதற்கு மூல காரணமாக மது பழக்கம் இருக்கிறது எனவே இந்த பழக்கத்தில் அடிமையாகி விட்ட மக்களை மீட்க வேண்டும் என்றால் இந்த மது விற்பனையை கைவிட வேண்டும் மதுபான அற்ற ஒரு தமிழ் மா தமிழ்நாடாக இது மாற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருபவர் எனவே இப்பொழுது அதை வலியுறுத்தி ஒரு பெரிய அளவிற்கு மக்களிடையே மாநாட்டையும் அரசிற்கு எதிரான ஒரு எதிர்ப்பையும் விழிப்புணர்வையும் எதிர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அவர் செய்ய உள்ளார் பலரும் கேட்பார்கள் இப்படியெல்லாம் செஞ்சிட முடியுமா மூடிட முடியுமா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்த தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் அவர்களுடைய முடிவு மிக மிக சரி வரவேற்கத்தக்கது ஏனென்றால் கொரோனா முழு அடைப்பின் போது அந்த மார்ச் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் முப்பதாம் தேதியான அந்த ஆறு மாதங்கள் வரை தமிழ்நாட்டில் இந்த கடைகள் திறக்கப்படவே இல்லை அப்பொழுது யாருக்கும் பைத்தியம் பிடிக்கல யாரும் சாகலை குடும்பத்தில் நல்லா அமைதி நிலவிச்சு இந்த பெரியம்மா அவங்களாம் பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க அப்பா எங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்குப்பா டொமஸ்டிக் வயலன்ஸு இல்லை வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிடிச்ச குடிச்சிட்டு வந்து அடிக்கிறதெல்லாம் கிடையாது எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இந்த பாருங்க அவர் எப்படி குழந்தைங்களோட விளையாடுறாரு இந்த காட்சிகள் எல்லாம் நம்ம கண்டோம் யாரும் சாவலை யாருக்கும் பைத்தியம் முடிக்கல யாருக்கும் கவுன்சிலிங் தேவைப்படலை ஆக ஒன்று குடிக்காம வாழ முடியாது பிடிக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்மெண்ட் இருக்குது ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறவங்கெல்லாம் அப்படியான ஒரு நிலையில இருக்காங்க அது வேற ஆனா பொதுவா கடையை அடைச்சிட்டா அப்படியே சமூகத்துல பெரியது ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி சிலர் கட்டமைப்பதை போல எந்த எதுவும் நடைபெறவில்லை ரெண்டாவது ஏன் அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணார்னா அவர் எந்த அடித்தட்டு உடைக்கும் சமூகங்களுக்காக அவர் போராடுகிறாரோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் அதில் பாதிக்கப்படுறாங்க அது அவங்க மீண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு தந்தை இதுல போயிட்டு எல்லா செல்வத்தையும் இழக்கும் போது உடைப்பினுடைய எல்லாம் இழக்கும் போது அவர் பிள்ளைய சரியா படிக்க வைக்க மாட்டார் கவனக்குறைவு ஏற்படும் பிள்ளைங்களும் சரியா படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும் தவறான வழி ஏதோ இடத்துல போயிடுவாங்க ஸோ அப்போ அந்த குடும்பம் நிலை கட்டு போய்விடும் எனவே அந்த இடத்திலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்றால் இந்த பழக்க அடிமை தளத்திடத்தில் அவர்களை மீட்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருடைய கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக இருக்குது கொள்கை ரீதியா நிற்கக்கூடிய ஒரே கட்சி என்ற நிலையில அதுதான் நான் அதை வெளிப்படையாவே சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு கட்சி எனவே அந்த மாநாட்டில் எல்லாரும் வரலாம் ஆனா இதை வலியுறுத்தக்கூடியவங்க வரலாம்னு சொல்லி அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்து விட்டார் அதுதான் இன்னைக்கு பேசு பொருளாய்ப்புச்சு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்து விட்டார் விடுதலை விடுதலை சிறுத்தை அந்த ஆண்ட போவாங்களா அந்தாண்ட போவாங்களோ இந்தாண்டே இருப்பாங்களோ அது வேற அது இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால் எப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது என்பதை பொறுத்து அவங்க இப்ப திமுக கூட்டணியில் இருக்காங்க பாஜகவை மதவாதத்தை சனாதனத்தை சாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான சக்தி என்பதனால் அதோடு இருக்கிறேன்னு சொல்லி பலமுறை திருமாவளவன் சொல்லியிருக்கார் விளக்கியிருக்கார் பேசியிருக்கிறார் பதிவிட்டிருக்கார் கட்சியில் இருக்கே விளக்கி இருக்கிறார் ஏன் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு கட்சியினருக்கே விளக்கக்கூடிய நிலைமை கட்சிக்காரங்க வந்து ரொம்பவும் குமைந்தார்கள் ஏ இவ்வளவு தூரம் நம்ம பெரிய அரசியல் சக்தியாக இருக்கிறோம் நம்மளுக்கு ரெண்டே நாடாளுமன்ற இடம் தான் கொடுக்குறாங்க ஆறே சட்டப்பேரவை திட்டத்தைலாம் கொடுக்குறாங்க இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த குமைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்போ அவர் சொன்னார் நான் இதை மட்டும் பார்க்கலை என் கட்சி நலனை பார்க்கல இந்த நாட்டு நலனை பார்ப்பதனால் நான் திமுக கூட்டணியில் நீடிக்கிறேன் அவர் திமுக கூட்டணி அவர்களுக்கு ஒரே இடம் தரல அப்படின்றது தராது அப்படின்றது ஒரு ஆனா எதிர்காலத்தை அதையே விடுதலை சிறுத்தைகள் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது எனவே அவர்களும் அணிமாற்றம் செய்யலாம் அவர்களே ஒரு அணியை கூட உருவாக்கலாம் அப்படியேப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது எனவே அந்த அடிப்படையை வைத்து இப்படி பார்க்கும் போது ஒருவேளை அஇஅதிமுகவும் வரவேற்றிருக்கிறது வைகை செல்வன் வரவேற்றிருப்பதாக கேள்விப்பட்டேன் வைகை செல்வன் வரவேற்கிறார் சோ விடுதலை சிறுத்தைகள் அஇஅதிமுக கூட்டணி என்றால் வாய்ந்த கூட்டணி தான் ஆனா அதிமுக பலமா இருக்கணும்ல கூட்டணி பலமா இருக்கணும்னா அதனுடைய மெயின் கட்சியான அதிமுக பலமா இருக்கணுமே எங்க இருக்குது பலமிடந்து பலவீனம் அடைந்து படம் மோசமான ஒரு நிலையில் இருக்க இருக்கக்கூடிய அந்த கட்சி எப்படி எதிர்த்து நிற்க முடியும் திமுகனுடைய பலம் வாய்ந்த கூட்டணிக்கு அது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது என்ன செய்ய போறாங்க இவங்க திமுக சிந்தனைக்கும் மேல அந்த கேள்வி கேட்பாங்கல்ல மக்கள் அதை விடுதலை சிறுத்தைகள் பார்ப்பாங்க இல்லையா எனவே அதெல்லாம் சேர்த்து தான் இங்க வந்துட்டு பார்க்கணும் இரண்டாவது இப்ப விஜய் வேற அரசியலுக்கு வராரு அவருடைய செல்வாக்கு அவர் என்ன பேச போறாரு அவருடைய கொள்கை என்ன அப்படின்றது அவர் இருபத்தி மூணாம் தேதி விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் பேச இருக்கிறார் அப்படி பேசி அதன் மூலமா விடுதலை சிறுத்தைகள் அவரோட தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இவங்கெல்லாம் ஒரு அணி சேர்க்கைக்கு கூட தயாராகிறார் அதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வஞ்சிக்கப்பட்டவங்க நாம் தமிழர் நாம் தமிழருக்கு திமுக அதிமுக கூட்டணி போக முடியாது ஏன்னா ஒரு மாற்று அரசியல் சக்தின்னு தங்களை காட்டிக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த அளவு வளர்த்திருக்காங்க எனவே நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு கொள்கை அடிப்படையிலாக நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் அதை ஆதரிக்கக்கூடியவர்களும் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லுவதன் மூலம் லேச ஜன்னலை திறந்து வச்சிருக்கிறாரோ திரும்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் தவறு என்று சொல்லிவிட முடியாது வரவேற்கத்தக்கது என்று கூட சொல்லலாம் தவறு இல்லை ஏன்னா மதுக்கடைகளை மூடுவோன்னு சொன்ன திமுக அரசு அதை ஸ்டாலின் அரசு செய்யலை அந்த பழக்கம் கூடுதலா போயிட்டு கிடைச்சல அதோட சேர்ந்து இந்த கள்ளச்சாராய சாவுகள் அறுபத்தெட்டு பேர் கள்ளக்குறிச்சியில் செத்தது என்றதெல்லாம் பெரிய துயரம் அதுக்கு காமர்ஜேஷன் கொடுத்தாங்க அதெல்லாம் வேற கதை ஒரு குடும்ப தலைவர் செத்தது செத்தது தானே அந்த இடத்தை ஈடு செய்ய முடியாது இல்லையா அது எவ்வளவு பெரிய இழப்பு அந்த இடத்துக்கு இரண்டு முறை போனார் திரும்ப போய் பேசுதார் அவங்களோட அங்கதான் அவருக்கு இந்த ரிஃப்ளக்ஷன் அதிகமாகிடுச்சு இந்த கொள்கையை வலியுறுத்தணுன்ற ஒரு இடம் எனவே இந்த மாண்டனை நடத்துறாரு ஆனா இது அதிமுக கடைப்பிடிமா படிப்படியாக அப்படின்னு சொல்லுவாங்க என்னது படிப்படியாக ஊர்ல ஒரு இடத்துல மூடிட்டு இன்னொரு இடத்துல திறக்கறதுக்கு பார்த்தா படிப்படியாக அர்த்தம் ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய வருவாய் சட்டப்ப நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ஆண்டுக்கு விடுவாங்களா அரசு விடாது விடலாம் எந்த அரசு விடும்னா இதுல போனா போகட்டும் மணல் கொள்ளையை தடுத்து சீர் பண்ணி சரியா வித்துது அப்படின்ற அரசு அங்கேருந்து அறுபது எழுபதாயிரம் கோடி வரும் ஒரு லட்சம் கோடி கூட வரலாம் அரசுக்கு ஓராண்டு காலத்துல ஆனா அதை வேற விதமா சம்பாதிச்சு கட்சிகளை வளர்க்குறாங்க திட்டங்களும் அப்படிதான் கட்சிக்கார வளர்ச்சிக்காக சர்வ பசி எப்படி பட்டவர்த்தனமா சொல்றேன் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படாத நிலை சமூக பொருளாதார நிலையில் மேம்பாடு பெரிதாக ஏற்படாததற்கு திட்டங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை காரணம் அது கட்சிக்காரனை வளர்க்கறதுக்காக அது அதிமுகவோ திமுகவோ அது வேற கதை ரெண்டு பேரும் அதான் செய்யறாங்க ஜெயலலிதா நூத்தி பத்து விதிய்கள் செய்யப்பட்ட அறிவிப்பு சொல்லும் போதே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் கட்சி காரனை வளர்க்கறதுக்கான அறிவிப்பு அதே மாதிரிதான் ஒரு பண்ணை குட்டைகள் அப்படின்னு சொன்னார் இவர் பண்ணையாவது குட்டையாவது எங்க இருக்கிற குட்டை எந்த நிலப்பு இருக்குது எல்லாம் கட்சிக்கார சம்பாதிக்க அவ்வளவுதான் இறக்கி விட்டா போய் பாத்துக்கோ கரெக்டர் ஆபீஸ்ல உட்காந்து பிரிச்சுக்கோ ஆட்சி திண்டு போய்கிட்டே இரு ரோடே போடுறேன்னு சொல்லிட்டு போடாதவங்க போட்ட ரோடு மழை இல்ல காத்துலயே போயிடுது கரைச்சி இது எப்படி இருக்க கற்பூரமா அது தார் ரோடு காடா போகுது இப்படி ஊழல் பண்ணக்கூடிய இந்த திராவிட அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக இவர்களோட கூட்டணி வச்சு விடுதலை சிறுத்தைகள் சாதிக்க போகுது பாஜக எதிர்பண்ணுறது தவிர வேற எதுவும் இல்லை அவ்வளவுதான் எனவே அதிமுகவை அழைத்தது ஒரு கொள்கை பலத்தை கூட்டுவதற்காக சொன்ன சொன்னா பார்த்து அவருடைய பிரஸ் மீட் அதனால சொல்றேன் அவங்களோட கூட்டணி போறதுக்கான ஒரு முடிவு ஒரு புதற்குப்படி அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது தொடர்கட இந்த காணொலி காட்சி உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் பகிருங்கள் உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்